நீலகிரி மாவட்டத்தில் கடந்த 21 நாட்களாக ஒட்டுமொத்த வனத்துறைக்கு போக்கு காட்டி வந்த T23 ஆட்கொள்ளி புலி சற்று முன் பிடிபட்டது. நீலகிரி மாவட்டத்தில் கூடலூர் பகுதியிலும் மசனக்குடி பகுதியிலும் தொடர்ந்து 4 மனிதர்களையும் 30 மேற்பட்ட கால்நடைகளையும் கொன்ற ஆட்கொள்ளி T23 புலி 20 நாட்களாக வனத்துறைக்கு சிக்காமல் இருந்தது. கூடலூர் பகுதியிலும் மசனக்குடி வனப்பகுதியிலும் இடமாறி புலி சென்றதால் ஒட்டுமொத்த வனத்துறைக்கும் புலியை பிடிப்பதில் பெரும் சவாலாக இருந்தது. இதையடுத்து கடந்த 2 நாட்களுக்கு முன் கூடலூர் தேவன் எஸ்டேட் நம்பிக்குனூர் பகுதியிலும் அதைத் தொடர்ந்து நேற்று இரவு மசனக்குடி வனப்பகுதிக்கு T23 புலி இடம்பெயர்ந்தது. இதையடுத்து நேற்று இரவு இந்த புலிக்கு 2 மயக்கூசி செலுத்தப்பட்டது. அப்போதும் புலி வனத்துறைக்கு பிடிபடாமல் தப்பித்தது. இன்று அதிகாலை முதுமலைக்கு செல்லும் வன சோதனை சாவடி அருகே காலை 10 மணி அளவில் சாலையை கடந்த புலியை வனத்துறையினர் கண்டனர். உடனடியாக புலியை பின்தொடர்ந்து சுமார் 6 மணி நேர தேடுதலுக்கு பிறகு புலிக்கு மயக்க ஊசி செலுத்தி வனத்துறையினர் பிடித்தனர். இதையடுத்து புலி பிடிப்பட்ட இடத்திலிருந்து வனத்துறை மூலம் கூண்டில் புலி ஏற்றப்பட்டது. தற்போது புலியை கொண்டு வரும் பணியில் ஒட்டுமொத்த வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர்.